இப்போ அதிமுகனுடைய வாக்கு யாருக்கு போக போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும்போது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்கு செலுத்தாதீங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்களை வெளிப்படையாகவே பேசிட்டாரு தனித்து போட்டியிடுறோன்றதே ஒரு தகுதியாக பார்க்குறீங்களா இல்லை தனித்து போட்டியிடுவது ஒரு தகுதியும் பார்க்க முடியாது இன்றைக்கு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரும்போது திமுக பக்கம் எதுக்குறாங்க அதிமுக எதுக்குறாங்க பாஜக எதுக்குறாங்க ஏன் நாம் தமிழ் கட்சி ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா ஒரு கரைப்படியாத ஒரு அரசியல் கட்சி நம்ம கூட இருக்கும்போது நம்மளும் ஒரு தூய்மையான அரசியல் அங்கே முன்னெடுக்க முடியுங்கிற ஒரு கருத்தோடு அவர் வந்து தம்பி அரசியலுக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லுவார் ஒரு தொகுதிக்கு இவ்வளவு போட்டியா இந்த ஒரு தொகுதி என்பது எப்படின்னா ஆளுங்கட்சியாக நாங்க மூன்று ஆண்டுகள் இருக்கும் இந்த ஒரு தொகுதியில் இடைத்தேர்தலில் தோக்கும் போது என்ன ஆளுங்கட்சி மேல ஒரு அதிருப்தி ஏற்பட்டுருச்சு மக்களுக்கு ஒரு தொகுதி நாம் தமிழ ஜெயிச்சு வந்துட்டா மற்ற கட்சிகள் சேர்ந்து அதை செய்ய விடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா அவர்களுமே என்ன சொன்னாங்க அப்படின்னா டீம் விடுனா கூட நான் அந்த பள்ளிக்கூடத்தினுடைய வாசல்ல போய் நான் உட்காந்துருவேன் எனக்கு இதை செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க வேற எந்த எம்எல்ஏவாவது இந்த மாதிரி பண்ணிருக்காங்க தெலுங்கு இருக்கும் இருக்கும் பிரச்சனை அப்படின்னு நினைக்காது நீங்க செய்தியில படிச்சிருக்கீங்களா நாயுடு சமூகத்தை சேர்ந்தவருக்கும் தேவர் சமூகத்தை சேர்ந்தவருக்கும் பிரச்சனை நீங்கள் எதை படிச்சிருக்கீங்களா இல்லை நாயக்கர் சமூகத்தை சேர்ந்தவருக்கும் ஒரு தேவேந்திர குல வேளார் சமூகத்தை சேர்ந்தவருக்கும் பிரச்சனைன்னு நீங்கள் எதை படிச்சிருக்கீங்களா தேவேந்திர குல வேளாருக்கும் தேவருக்கும் பிரச்சனை வன்னியருக்கும் பரையருக்கும் பிரச்சனை இப்படி தானே இந்த சமூகம் கட்டமைக்கப்படுது அப்படி என்னன்னா தமிழர்கள் ஒன்றுக்குள்ளே வந்து நீங்கள் அடிச்சுக்கணும் ஆனால் தெலுங்கர்கள் நாங்கள் வந்து இங்கே ஆட்சி பூ நீங்கள் தமிழில் தேடி வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து வரி குறைக்கப்படும் அப்படிங்கிற நிலையை கொண்டு வந்து யாருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அப்படி வரியை குறைச்சாதான் நாங்கள் தமிழை வளர்க்க முடியுங்கிற ஒரு நிலையை கொண்டு வந்து

நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில தமிழ் தேசிய செயற்பாட்டாளர் திரு அம்ஜித் அவர்கள் இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் இப்போ இந்த இடைத்தேர்தலுடைய நினைக்கிறீங்க அதிமுக இல்ல சோ அதிமுக இல்லாத இடத்துல மற்ற கட்சிகள் வந்து அதிமுகவுடைய ஓட்டை வாங்கறதுக்கு இப்ப ரொம்ப மும்முரமா இருக்காங்க சோ அப்படி இருக்கும் போது அதிமுகவுடைய உண்ணாவிரத போராட்டத்துக்குமே சீமானவர்கள் ஆதரவு தெரிவிச்சிருந்தாரு அதுக்கு கூட நீங்க கருத்துக்களை தெரிவிச்சிருந்தீங்க சோ இந்த இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக நாம் தமிழர் பிஜேபி இந்த மும்முனை போட்டியில எல்லாரும் இப்போ பிரச்சாரத்தை ஆரம்பிச்சுட்டாங்க ஜூலை பத்தாம் தேதி தேர்தல் சோ எப்படி இருக்க போது களம் நினைக்கிறீங்க அதாவது ஒரு இடைத்தேர்தல் அப்படின்னாலே ஆளும் கட்சி தான் அங்க வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கு அந்த மனநிலையை முதல்ல மாற்றணும் அப்படின்னா அங்க ஒரு மாற்று அரசியல் அங்கே நடக்கணும் இப்போ அதிமுக அங்கே தேர்தல் களமானல அப்போ அதிமுக வாக்கு யாருக்கு போக போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும்போது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்கு செலுத்தாதீங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்களே வெளிப்படையாகவே பேசிட்டாரு அதிமுக தொண்டர்கள் ஒருபோதும் திமுக கூட்டணிக்கு வாக்களிக்க மாட்டாங்க அதே போல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாருன்னா பாஜகவினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமகவுக்கு அதிமுக தொண்டர்கள் வாக்களிக்காதீங்கன்னா ஒருபோதும் நான் பாஜக சார்ந்து போக மாட்டேன் அப்படிங்கிறது ரொம்ப வெளிப்படையாக அதில் சொல்லிட்டாரு அப்போ ஆட்டோமேட்டிக்காக வாக்கு யாருக்கு போகும்னா நாம் தமிழர் கட்சிக்கு தான் அங்கே போக போகுது இதில் இன்னொரு விஷயம் குறிப்பிட்டு பாருங்கள் பாஜகவுடைய கூட்டணியில் அதிமுகவும் திமுக வந்து அங்கே கூட்டணி கட்சிகளோடு அங்கே களம் காண்றாங்க அதிமுக போட்டியிடல நாம் தமிழை கட்சி அங்கே தனித்து கிளம்புறாங்க மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட நாம் தமிழர் கட்சி எட்டு புள்ளி பத்தொம்போது விழுக்காடுகள் வாக்குகளை பெற்று தர்மபுரியில் பாராளுமன்ற தொகுதியில் வேட்பாளராக போட்டியிட்ட மருத்துவர் அபிநயா அவர்கள் தான் விக்கிரவாண்டி தொகுதியிலும் போட்டிடுறாங்க அவங்களுடைய பிரச்சார விவகங்களை பாருங்கள் அவங்க வந்து பிரச்சாரத்துக்கு போகிறாங்க போகும்போது அங்கே இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வாக்கு கேட்டு போயிட்டுருக்காங்க போகும்போது சகோதரி அபிநயா அவர்களை கூப்பிட்டாமல் இந்த இடத்துல பேசாதீங்க அங்கே போய் பேசுங்க அங்கே மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது நீங்கள் உங்கள் கருத்து நீங்கள் தைரியமாக சொல்லி பேசுங்கள் உங்களுக்கு மக்கள் வாக்கு செலுத்துவாங்கன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு மாற்றம் நடக்குது இல்லை அப்போ என்னென்னா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் கூட பாஜகவினுடைய கூட்டணியில் இருப்பதற்கு விருப்பப்படலை என்னன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு வேணுங்கிறதுல பாட்டாளி மக்கள் கட்சி ரொம்ப தெளிவாக இருக்காங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க மாட்டோங்கிறதுல பாஜக ரொம்ப தெளிவாக இருக்காங்க இந்த முரணான ஒரு கூட்டணி இன்னொரு பக்கம் என்எல்சிக்காக நிலங்களை கையகப்படுத்துவோம் அப்படிங்கிறது பாஜக நாங்கள் கையகப்படுத்த விடமாட்டோம் அப்படிங்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி ரெண்டுமே நேரு முறையான ஒரு உள்ள கூட்டணி அங்கே இருக்குது இந்த கூட்டணி எப்படி மக்கள் ஆதரிப்பாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கடந்த காலங்களில் ஒரு மடி கூட நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு போராட்டம் பண்ணார் யாருக்கு எதிராக மத்திய அரசுக்கு எதிராக தான் இப்போ அதே பாஜக அரசோடு கூட்டணி வைத்த மக்கள் எப்படி வாக்கு செலுத்துவாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அப்போ இவரே வந்து கடந்த காலங்களில் பாஜக அரசை பல முறை விமர்சனம் பண்ணியிருக்காரு மீண்டும் அதே கட்சியோட கூட்டணி போயிருக்காரு ஏற்கனவே திமுக கூட்டணியில் இருந்திருக்காரு அதிமுக கூட்டணியில் இருந்திருக்காரு ஆனால் நாம் தமிழ் கட்சி தொடர்ச்சியாக தனித்து கிளம்புறாங்க அப்ப மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பணும்னா நாம் தமிழ் கட்சிக்கு வாக்களிப்பாங்க சார் தனித்து போட்டிடுறதே ஒரு தகுதியா பாக்குறீங்களா நாம் தமிழர் இல்லை தனித்து போட்டியிடுவது ஒரு தகுதின்னு பார்க்க முடியாது என்ன காரணம் அப்படின்னா நிறைய கட்சிகள் இந்த அறுபது ஆண்டுகள் அரசியல் வாழ்க்கையில திமுக அதிமுக இருபெரும் கட்சிகள் இருக்கு சின்ன சின்ன கட்சிகள் மாறி மாறி கூட்டணியில் இருக்காங்க இப்போ அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் ஊழல் குற்றச்சாட்டம் அவங்க மேலே வைக்கப்படுது திமுக வந்தாலும் ஊழல் குற்றச்சாட்டை வைக்கப்படுகிறது அப்போ ஊழலற்ற ஒரு ஆட்சியை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம தனித்து களமாடணுமா இல்லை கூட்டணி கட்சியோட களமாடணுமா ஒரு கேள்வி இருக்குல்ல இப்போ திரு அவர்கள் என்ன சொல்றாருன்னா நான் வந்து திராவிட கட்சிகளோடு கூட்டணி வைக்க தான் சொன்னார் வர ஒருபோதும் விசிக்கவோடோ இல்லை பாட்டாளி மக்கள் கட்சியோடோ இல்ல தமிழக வாலுரிமை கட்சியோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு ஒரு இடத்துல கூட சொல்லல அதே போல நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரும்போது திமுக பக்கம் எதுக்குறாங்க அதிமுக எதுக்குறாங்க பாஜக எதுக்குறாங்க ஏன் நாம் தமிழர் கட்சி ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா விஜய் அவர்கள் ஒரு புதியவர் ஒரு தூயவர் அரசியலில் வந்து ஒரு கரைப்படியாதவர் அவர் அரசியலுக்குள்ளே வரும்போது ஒரு நல்லவரை நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா ஒரு கரைப்படியாத ஒரு அரசியல் கட்சி நம்ம கூட இருக்கும்போது நம்மளும் ஒரு தூய்மையான அங்கே முன்னெடுக்க முடியுங்கிற ஒரு கருத்தோடு அவர் வந்து தம்பி அரசியலுக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் விஜய் அவர்களும் திரு சீமான அவர்களும் கூட்டணி வைத்தால் திமுகவும் அங்கே வெற்றி பெற முடியாது அதிமுகவும் வெற்றி பெற முடியாது ஏன்னா அண்ணனும் தம்பியும் அங்கே சேர்ந்து ஒரு கூட்டணியை அங்கே உறுதிப்படுத்திட்டாங்கன்னா கண்டிப்பாக புதிய கூட்டணி வெற்றி பெறும் இந்த கூட்டணி ஏற்படுமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி தான் அது ஏற்படுத்தினாலுமே ஏற்பட விட மாட்டாங்க ஏன்னா ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க அப்படின்ற கருத்து இப்போ முன் வந்திருக்கு சரி இப்போ நீ நாம் தமிழரோட நிலைப்பாடு வந்து சொன்னீங்க இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் இதே நம்ம திமுகவை பார்ப்போம் திமுகவை பொறுத்த வரைக்கும் ஆளும் கட்சி ஸோ அவங்க செய்த இந்த மூன்று ஆண்டுகள் அவங்க செஞ்ச விஷயத்தை அவங்க சொல்லிதான் கண்டிப்பாக ஓட்டு கேட்பாங்க இப்போ அமைச்சர்கள் எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க இந்த மூன்று ஆண்டுகள் செஞ்சதெல்லாம் சொல்லி ஓட்டு கேட்டிருக்காங்களா ஆமா சார் முதலமைச்சர் இப்போ ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டு அவர் சொன்னதுல வந்து மகளிர் உரிமை தொகை அண்ட் இலவச பேருந்துகளோட எண்ணிக்கை அதிகரிப்போம் நாம் தமிழன் திட்டம் நான் முதல்வன் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் இந்த திட்டங்கள்லாம் வந்து பயன்பெற்றோருடைய எண்ணிக்கை அதிகமாயிருக்கு அதே போல வேங்கவையில் மலம் கலந்த தண்ணியை குடிக்க வைத்தோம் அப்புறம் விவசாயிகளை வந்து கிட்டத்தட்ட ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக போராட வைத்தோம் நெய்வெளியில் விவசாயிகளை போராட வைத்தோம் அப்புறம் வந்து மின் கட்டணம் உயர்த்திட்டோம் நாங்க பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் நாங்க சொல்லிட்டு இலவச பேருந்துன்னு சொல்லிட்டு பேருந்துகளுடைய எண்ணிக்கை நாங்கள் குறைச்சிட்டோம் தரமற்ற பேருந்துகள் அடிக்கடி சாலைகளில் விபத்தாகுது மரக்கானம் தொடங்கி கள்ளக்குறிச்சி வரைக்கும் கள்ளச்சாரையும் விற்று இத்தனை உயிர்கள் நாங்கள் பலியாக தமிழ்நாடு முழுக்க கஞ்சா கலாச்சாரமும் மாறிடுச்சு டாஸ்மாக்லாம் நாங்கள் வந்து கட்டிங் பாக்கெட் கொண்டு வர போகிறோம் தீபாவளி முன்னிட்டு டெட்ரா பாக்கெட்டில் ஏன்னா நூறுரூபா வச்சுட்டு கூட நம்ம வீட்டுக்கு போகக்கூடாது அதனால் வந்து தமிழ்நாட்டில் இளம் விதவைகள் அதிகமாக இந்தியாவில் இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது அப்படின்னா என்னுடைய சகோதரி கனிமொழி அவர்கள் சொன்னாங்க அதை நாங்கள் இன்னும் அதிகமாக போகிறோம் இப்படிலாம் சொல்லி வாக்கு கேட்குறாங்களா இல்லை இதை கேட்டால் வாக்கு கிடைக்குமான்றது ஒரு பெரிய கேள்வி இப்படி தான் அவங்களுடைய மூன்றாண்டுகள் ஆட்சி இருக்குது பாருங்க மூன்றாண்டுகளில் தமிழ்நாட்டில் எத்தனை இடங்களில் கஞ்சா புலகத்தில் இருக்குது ஒன்றும் இல்லை கள்ளச்சாரத்தில் மரக்காணத்தில் அத்தனை உயிர்கள் பலியானது அதுக்கு பின்பாகவும் கள்ளக்குறிச்சியில் அறுபத்தி ஒன்பது குடும்பங்கள் இன்னைக்கு அவங்களுடைய நிலை என்னன்னு ஒரு கேள்வி இருக்குது அறுபத்தஞ்சு உயிராக நீங்கள் பார்க்குறீங்க அறுபத்தஞ்சு குடும்பமாக பார்க்கலாம் அதுக்கப்புறமா பாருங்கள் செய்தித்தாளில் வெளியாகுது உடல்நிலை சரியில்லாத இருந்த தன்னுடைய தந்தையை கள்ளாச்சாரயம் மூத்தி கொலை செய்ய முயற்சித்த மகன் அப்படின்னு செய்திலாம் வருது அப்போ கள்ளச்சாராயம் கொடுத்து இறந்தால் பத்து லட்ச ரூபாய் நிதி ஊதியம் நீங்கள் அளிக்கிறீங்க சரி ஓகே நீங்கள் நிதி கொடுக்குறீங்க சிவகாசியில் பட்டாசாலை வெடிவிப்பத்தில் ஒரு நாள் முழுக்க உழைத்து சம்பாதித்து தன் வேர்வையே தன்னுடைய ரத்தத்தை வேர்வையாக சிந்தி உடல் முழுக்க அந்த ரசாயன கலவையோட வாழக்கூடிய ஒருவன் அந்த வெடி விபத்தில் இறந்து போறான் அவனுக்கு நீங்க மூன்று லட்சம் ரூபாய் நிதி உதவி கொடுக்குறீங்க அப்ப இந்த நாடு எதை நோக்கி போகுது அப்ப முதல்வர் அவர்கள் எதை நோக்கி இருக்கார் அப்ப கள்ளச்சாரம் குறித்து அரசு ஊக்குவிக்கிதாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல ஒயின்சாப்பில் வந்து சரக்கு பாட்டில் வாங்கிட்டு மீ பேலன்ஸ் அந்த எம்டி பாட்டில் கொடுத்தோம்னா பத்து ரூபா கொடுக்குறாங்க நீங்கள் வந்து உடலையே கொடுத்தீங்கன்னா பத்து லட்ச ரூபான்னு சொல்லி மீம்ஸ் போட்டு நீங்கள் கலாய்க்கிறாங்க எத்தனை காணொலிகள் வந்து மீம்ஸ் அன்னைக்கு வருது நம்ம பார்க்குறோம்ல இந்த பத்து லட்ச ரூபாய்க்கு கடும் விமர்சனம் வந்திருக்கா இல்லையா மக்கள் மத்தியில் இதுவே ஒரு பின்னடைவே திமுக அரசுக்கு ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் ஒரு காணொலி ஒன்று வெளியாகுது ஒரு தனியார் தொலைக்காட்சி வந்து செய்தி தொலைக்காட்சி ஒரு காணொலி வெளியிடுறாங்க அதில் ரெண்டு பெண்கள் உட்காந்துருக்காங்க நான் இப்போதான் ஜெயிலேருந்து வந்தேன் போயிட்டு ஒரு எட்டு மணிக்கு வா நான் அறநூறுபா பார்க்கிட்டு நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலமில தமிழ்நாடு இருக்கா அப்போ காவல்துறைக்கும் அதிகாரிகளுக்கும் தெரியாமல் கஞ்சா புழக்கத்தில் இருக்கா இல்லை மது விற்பனை நடைபெறுதா ஒன்றும் இல்லை தனியார் தொலைக்காட்சிகள் செய்தி செய்தித்தாள்களை பாருங்க சென்னையில் எத்தனையோ பகுதிகளில் காலையில் ஆறு மணிக்கே வந்து கள்ளச்சந்தையில் மது விற்பனை தான் இல்லையா இது அரசுக்கு தெரியுதா இல்லையா இன்னமும் பாட்டிலுக்கு பத்து ரூபாய் இருபது ரூபா கூடுதலாக வசூலிப்பதாக எத்தனையோ வந்து அந்த சாராயம் குடிக்கக்கூடிய அந்த மது பிரியர்கள்னு சொல்லுவாங்களா அந்த மது பிரியர்கள் வந்து எத்தனை பேர் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்போ ஒரு ஒரு டாஸ்மாக் கடையில் ஐயாயிரத்தி ஐநூறு கடைகளுக்கு மேலே இருக்கு ஒரு கடையில் நீங்கள் பத்து ரூபா ஒரு பாட்டிலுக்கு வச்சிங்கன்னா தமிழ்நாட்டில் ஒட்டு மொத்தமாக எத்தனை இந்த மது பிரியர்களுடைய பணத்தை நீங்கள் வந்து ஏமாத்துகிறீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல தான் வந்து அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டு அளவில் வைக்கப்பட்டது அதுக்கு பின்பாக அந்த எதுவுமே பேசப்படாமல் இருந்து மீண்டும் பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்குகிறாங்க இருபது ரூபா வாங்குறாங்கன்னு இதெல்லாம் சொல்லி ஓட்டு கேளுங்களா விக்கிரவண்டி இடைத்தேர்தலில் போய்ட்டு நாங்கள் வந்து கள்ளக்குறிச்சியில் அறுபத்தைந்து உயிர்களை உயிர்களை நாங்கள் பலியாக்கியிருக்கோம் மரக்காணத்தில் இத்தனை உயிர்கள் பலியானது இளைய சமுதாய பிள்ளைகளை வந்து நாங்கள் வந்து கஞ்சாவுக்கு அடிமையாக்கிட்டோம் சாதிய உணர்வோடு இன்றைக்கி மாணவர்கள் மோதல் நடந்தது இன்னைக்கு திருநெல்வேலியில் மோதல் நடந்ததா இல்லையா தோள்பட்டைய உடையரளவுக்கு அவன் தாக்குதல் பண்ணியிருக்கானா ஏன் இந்த சாதிய உணர்வு தூண்டப்படுகிறது ஒன்றும் இல்லை தனியார் பள்ளிக்கூடங்களில் எங்கேயாவது சாதிய மோதல்கள் நடந்ததுன்னு ஒரு செய்தி கழிப்பிட்ருக்கீங்களா ஏன் அரசு பள்ளிக்கூடங்களில் மட்டும் குறிப்பிட்டு சாதிய மோதல்கள் ஏற்படுது அரசு பள்ளிக்கூடங்களில் மட்டும் ஏன் ஆசிரியர் பற்றாக்குறை இருக்குது அரசு பள்ளிக்கூடங்களில் மட்டும் ஏன் கழிவுறை வசதி இல்லை இதெல்லாம் யார் கேட்பது இதெல்லாம் மக்கள்கிட்ட சொல்லி ஓட்டு கேளுங்க இதெல்லாம் சொல்லி ஓட்டு கேட்டேன்னா பிரச்சனை இல்லை ஆணவ படுகொலைகள் இன்னி வரைக்கும் நடக்கிறதா இல்லையா ஆணவ படுகொலைக்கு வந்து தனி சட்டம் வேண்டாம் என்று முதல்வர் அவர்கள் சொன்னார் ஆனால் அனைத்து தரப்பு மக்கள் என்ன சொன்னாங்கன்னா ஆணவ படுகொலைக்கு தனியாக ஒரு சட்டம் ஏற்றுங்க அவங்களுக்கு உடனடியாக தண்டனை கொடுக்குன்னு சொன்னாங்க ஏன் அதை நிறைவேற்ற முடியல சாதிவாரி கணக்கெடுப்பு வேணும்னு சொல்கிறாங்களே அது ஏன் செயல்படுத்த முடியல அவங்களால பீகார் அரசு ஒடிசா அரசுலாம் சாதிவரை கணக்கு எடுப்ப எடுக்கிறாங்களா இல்லை ஏன் தமிழ்நாட்டில் எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்போ தெலுங்குகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க தமிழர்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சிடும் அப்போ ஆட்டோமெட்டிக்காக என்ன கேள்வி வரணும்னா அப்போ தெலுங்குகளை இப்போ ஏழு அமைச்சர்கள் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இதெல்லாம் திமுக கிட்ட மக்கள் கேள்வியாக வைக்கணும்

பெறுறீங்க சம்பளமாக பெறுறீங்க நீங்கள் ஏசி காரில் உட்காந்து போகிறீங்களே இது எல்லாமே ஒருத்தவங்க எங்கே ஒருத்தவங்க வேலையில் ரோட்டில் வேலை செஞ்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு தன்னோட வேர்வியை சிந்தி சம்பாதிக்கிற காசில் நீங்கள் சொகுசாக வாழ்கிறீங்க அப்போ நீங்கள் யாருக்கு இங்கே சேவை செய்யணும் மக்களுக்கு தானே செய்யணும் எந்த ஒரு அமைச்சராவது எம்எல்ஏவாவது தன்னுடைய பதவியில் இருக்கக்கூடியவர்கள் இடைத்தேர்தலில் போய் வேலை செய்யலாமல் சட்டம் இருக்கா அது மீறியும் நீங்கள் இப்படி வந்து ஒவ்வொரு தொகுதிக்கு சாரி ஒவ்வொரு ஒன்றியத்துக்கு வந்து இந்த வார்டுக்கு வந்து இந்த அமைச்சர் இந்த ஒன்றியத்துக்கு இந்த அமைச்சர்னு எப்படி நீங்கள் அமைச்சர் வந்து நியமனம் பண்ணுறீங்க அப்போ அமைச்சர்கள் வந்து அங்கே போய் தேர்தல்களை பார்க்குறாங்கன்னா பதவி ராஜினாமா பண்ணிட்டு போக வேண்டியதானே அதையும் அவங்களால முடியல மக்களுக்காக ஒரு சேவையும் அவங்களால செய்ய முடியல ஆனால் இடைத்தேர்தலில் போய் வேலை பார்க்க முடியுது அப்போ மக்கள் என்னென்ன நினப்பான் ஏ இருந்து அத்தனை அமைச்சர்களும் இங்கே தான் பார்க்கிறான் நம்ம ஓட்டு போட்டே ஆகணும்போ அப்போ தான் நாளைக்கு நம்ம ஒரு தெருவில் ஒரு பிரச்சனைனா இப்போ கேட்க முடியும் அப்படிங்கிற ஒரு மனநிலையை மாற்றிடுறீங்க அது மட்டும் இல்லாமல் வாக்குகளுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்பது ரெண்டாயிரம் ரூபாய் கொடுப்பது இப்போ இருக்கிற வண்டியில் வந்து பதினஞ்சாயிரரூபா கொடுக்குறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நேற்று காணொலி வெளியானது திமுக தரப்பில் டோக்கன் கொடுக்குறாங்க நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னா இந்த டோக்கனை நீங்கள் காட்டி பணம் வாங்கிக்கலாம் அண்ணன் டிடிவி தினகரன் ஆரம்பித்தது இதுல ஆர்க்கிட்ட ஆர்க்க எனக்கு ரெடி தரதில்ல அங்க ஆரம்பிச்சது இங்கே வரைக்கும் வந்து நிக்குது டோக்கன் கொடுக்கறது சார் ஆக்சுவலா ஒரு தொகுதிதான் இந்த ஒரு தொகுதிக்கு இவ்வளவு போட்டியா அதுவும் நீங்க சொன்ன மாதிரி அமைச்சர்கள் எல்லாரும் எம்எல்ஏக்கள் எல்லாரும் அங்கதான் இருக்கிறாங்க இவ்வளவு பிரச்சாரம் நடக்குது மறுபடியும் ஈரோடு கிழக்கு தேர்தல் மாதிரி விக்ரமாண்டிலயும் ஒரு சில முறைகேடுகள் நடக்குதுன்ற செய்திகள்லாம் எல்லாம் வெளில வருது அப்படி இருக்கும்போது ஒரு தொகுதிக்கு இப்படி ஒரு முனை ஒண்ணும் இல்ல இந்த ஒரு தொகுதியை திமுக வெல்வதனால தன்னோட ஆட்சியை தக்க வச்சுக்க போறாங்க இல்ல இந்த ஒரு தொகுதியில தோல்வி அடைஞ்சிட்டு தான் ஆட்சியை விட்டு இறங்க போறாங்க இல்ல இல்ல இந்த ஒரு தொகுதியை ஜெயிச்சா நாங்க ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவோம் அதிமுக வெளிய போயிட்டாங்க ஒரு தொகுதிக்குனால ஒரு தவறா சொல்றேன் இந்த ஒரு தொகுதி என்பது எப்படின்னா ஆளுங்கட்சியாக நாங்க மூன்று ஆண்டுகள் இருக்கும் இந்த ஒரு தொகுதியில் இடைத்தேர்தலில் தோக்கும் போது என்ன ஆகும் ஆளுங்கட்சி மேல ஒரு அதிருப்தி ஏற்பட்டுருச்சு மக்களுக்கு அப்படின்னு பல்வேறு செய்திகள் வரும் அதுக்கு நாங்க இடம் கொடுக்க மாட்டோம் நாங்க பல கோடி ரூபாய் கொள்ளடிச்சு வச்சிருக்கோம் ஆற்று மணல கிடைச்சிருக்கோம் மலைகளை வெட்டிருக்கோம் எவ்வளவு ஊழல் பண்ணியிருக்கோம் எத்தனையோ டெண்டர்ல முறையீடு பண்ணியிருக்கோம் எல்லாமே ஊழல் பண்ணி வச்சிருக்கோம்ல இந்த காசை நாங்க எப்படி செலவு பண்ண முடியும் தேர்தலில் மக்களுக்கு பணம் கொடுக்குறோம் திரும்ப அந்த தொகுதியில் தான் பண்ணுறோம் இப்போ இப்போ ஒரு ஒரு வாக்குக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம் விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் ஒரு ரெண்டு லட்சம் வாக்கு இருக்குன்னா கிட்டத்தட்ட இருபது கோடி ரூபாய் செலவு பண்ணி நீங்கள் ஒரு தேர்தலில் சந்திக்கிறீங்கன்னா உங்களுக்கு மாத சம்பளம் எவ்வளோ ஒன்றே கால் லட்சம் ரூபா நீங்கள் ஒன்றே கால் லட்ச ரூபாய்னா ரெண்டு வருஷத்துக்கு இருபத்தி நான்கு மாதங்கள் இருபத்தி நான்கு மாதத்துக்கு எவ்வளோ சம்பளம் வருது வெறும் இருபத்தி நாலு லட்ச ரூபாய் தான் சாலரி வருது அப்படி இருக்கும்போது இரு இருபது கோடி ரூபாய் செலவு பண்ணி இருபத்தி நா இருபத்தி நாலு லட்ச ரூபா சம்பாதிக்க தான் நீங்கள் வந்தீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது அப்போ என்னன்னா எவ்வளோ சம்பாதிக்க முடியும்னு பாருங்கள் இருபது கோடி ரூபா தேர்தலை செலவு பண்ணுறாங்கன்னா அப்போ எவ்வளோ அவங்க ஊழலில் சம்பாதிக்க முடியும் ஒரு தொகுதியில் சாலை வசதி இல்லை இப்போ விக்ரவாண்டி இடைத்தேர்தல் நடக்குது இந்த இடைத்தேர்தலில் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு சாலை வசதி சரியாக இருக்கா பேருந்துகள் சரியாக இருக்கா மின்சாரம் சரியாக எல்லாருக்கும் கிடைக்குதா இப்படி ஒரு கேள்வியெலாம் இருக்குது இதை மக்கள் புரிஞ்சுக்கிறதே இல்லையா மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு ஆயிரம் ரூபா கொடுத்தல பக்கத்து தேர்தலில் ஏன் வந்து ரூபாய் கொடுத்த எனக்கு ரெண்டாயிரரூபா கொடுன்னு கேட்குற இங்கே மக்கள் ஆளாக்கிட்டாங்க அதே மாதிரி இன்னொரு ஒரு புரிதலுக்காக இந்த கேள்வி கேட்குறவங்க கிட்ட இப்போ இந்த ஒரு தொகுதியில ஜெயிச்சுட்டா சப்போஸ் இந்த இடைத்தேர்தலில் திமுகவே ஜெயிச்சிடுச்சுன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற சட்டமன்ற தேர்தலையும் நாங்கள் ஜா ஜெயிப்போம் அப்படின்றத முன்னேற்பாடு பண்றதுக்காக திமுக கண்டிப்பா அதுக்காக தான் பண்றாங்க என்னன்னா மக்கள் இன்னமும் எங்களுக்கு வாக்களிக்கிறாங்க ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தலில் நாற்பது நாற்பது தொகுதி நாங்கள் பாண்டிச்சேரி உட்பட நாங்கள் ஜெயிச்சிட்டோம் இடைத்தேர்தலையும் நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்போ மக்களுடைய வாக்குகள் வந்து எங்களுக்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னும் வலிமையான ஒரு கூட்டணி நாங்க உருவாக்கும் அப்புறம் கூட்டணி கட்சிகள் எல்லாத்தையும் வந்து பக்கம் தக்க வச்சிக்கிறது திமுக பக்கமே தக்க வச்சிக்கிறது மக்கள் வந்து நம்மள அதிருப்தியில் இல்லை நம்ம ஒரு நல்லாட்சி கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு மக்களை ஏமாத்துவது ஊடகங்களை ஏமாத்துவது எதிர்க்கட்சிகளை ஏமாத்துவது இப்படிதான் பண்ணிட்டுருக்காங்க ஒன்னுமில்லை இந்த ஒரு தொகுதிக்காக ஏன் இவ்வளோ போட்டி போடுறாங்கன்னு கேட்குறீங்க இந்த ஒரு தொகுதியில் நாம தமிழகம் ஜெயிச்சா என்ன மாற்றங்கள் நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி கேளுங்க இப்போ இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதி இருக்கு இரநூத்தி முப்பத்தி மூன்று தொகுதிகளை விட இந்த விக்ரவாண்டிங்கிற ஒரு தொகுதியை இந்த ரெண்டு ஆண்டுகளில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்கு கொண்டு வரலாம் அங்கே இருக்கக்கூடிய அரசு பள்ளிக்கூடங்கள் அரசு மருத்துவமனைகள் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் குடிநீர் தொட்டிகள் சாலைகள் மின் கம்பங்கள் அனைத்துமே நீங்கள் புதுமையாக மாற்றணும் போது மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்யும் போது மிச்சம் இரநூத்தி முப்பத்தி மூணு தொகுதி இருக்கக்கூடிய மக்களும் அந்த ஒரு தொகுதியை பார்ப்ப இல்ல அந்த ஒரு தொகுதி நாம் தமிழர் ஜெயிச்சு வந்துட்டா மற்ற கட்சிகள் எல்லாம் சேர்ந்து அதை செய்ய விடுவாங்க நினைக்கிறீங்களா ஆக்சா திமுகவே ஆளும் கட்சியா இருக்கு இந்த ஒரு தொகுதியில நாம் தமிழர் அபிநாயக அவர்களுமே என்ன சொன்னாங்க அப்படின்னா நான் இங்க ஜெயிச்சு வந்தா கூட எனக்கு வந்து செய்ய விட மாட்டாங்க அப்படியும் விடனா கூட நான் அந்த பள்ளிக்கூடத்தினுடைய வாசல்ல போய் நான் உட்காந்துருவேன் எனக்கு இதை செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க வேறு எந்த எம்எல்ஏவாவது இந்தமாரி பண்ணியிருக்காங்களா என் மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் நான் வந்து நிற்கிறேன் பள்ளிக்கூடம் சரியில்லை கழிவறை சிலன்னா நான் அதை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுவேன் அதை மாற்ற அரசு விடலைன்னா நான் உணாவிரத போராட்டத்தில் இறங்கிடுவேன் அப்பவே உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நான் எவ்வளோ நேர்மையாக உங்களோட வந்து நிற்கிறேன் அப்படின்னு இதை வேறு எந்த ஒரு வேட்பாளருன்னு சொல்ல முடியுமா அப்போ ஒரு தொகுதி வந்து நல்லா இருக்குது போன இல்லை நம்ம ஒரு ஒரு கடைக்கு வந்து பொருள் வாங்க போகிறோம் ஒரு பத்து கார் நிற்கிதுன்னு வச்சிங்க அதில் ஒரு கார் மட்டும் நமக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் அப்போ பார்க்கும்போது மற்ற காரை விட ரொம்ப நல்லாயிருக்குன்னு நம்ம அதேமாரி தான் ஒரு தொகுதி இரநூத்தி முப்பத்தி மூன்று தொகுதி மக்களும் அந்த ஒரு தொகுதி விக்கிரவாண்டியை பார்க்கும்போது என்னப்பா அந்த தொகுதியில் ரெண்டு தான் ஆச்சு நாம் துணை கட்சி வந்து சாலையை போட்டாங்க பள்ளிக்கூடங்களை மாற்றிட்டாங்க கழிவறை வசதி வந்துருச்சு நீர் அங்கே குடிக்க தண்ணீர் பிரச்சனை இல்லை பல்வேறு பிரச்சனைகளை வந்து ரெண்டு வருஷத்தில் சரி பண்ணிட்டாங்களே அப்போ நம்ம இரநூத்தி முப்பத்தி மூணு தொகுதியிலும் நாம்துமையை கட்சி ஜெயிக்க வச்சோம்னா நம்ம எந்த போராட்டமும் பண்ண வேண்டிய தேவையில்லை பரந்தநூறு விமானங்களில் எதுக்கு போராட்டம் வேணாம் என்எல்சி நிலங்களுக்கு போராட வேணாம் மலைகளை வெட்டுறாங்கன்னு நீங்கள் போராட வேணாம் நீங்கள் படுக்க வீட்டில் உட்காரலாம் அவங்களுடைய குழந்தைகள் பள்ளிக்கூடங்கள் போனாங்கன்னா ரொம்ப நேர்மையான முறையில் நல்லா படிப்பாங்க ஒழுக்கமான முறையில் இருப்பாங்க கள்ளச்சாரையும் ஒழிக்கப்படும் கஞ்சா ஒழிக்கப்படும் மது ஒழிக்கப்படும் குற்றச்செயல்கள் குறைக்கப்படும் நம்ம பாதுகாப்பாக இருக்கலாம் இப்போ ஒரு பெண் பிள்ளை வந்து நம்ம வேலைக்கு அனுப்புறோம் இல்லை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறோம்னா அவங்க வீடு வந்து சேர்ற வரைக்கும் நீங்கள் எத்தனை பெற்றோர்கள் வந்து வைத்தில நெருப்பு கட்டிட்டு இருக்காங்க பிள்ளை வீடு வந்துருச்சா என்ன ஆச்சும் தெரியலையா ஏதாச்சும் தெரியல இன்னமும் பாலியல் குற்றங்கள் நடைபெறுதா இல்லையா தமிழ்நாட்டில் இன்னமும் கொலைகள் நடக்குதா இல்லையா இன்னும் ஆணவ படுகொலைகள் நடக்குதா இல்லையா இன்னமும் சாதிய ஏற்றத்தாழ்வுகள் இங்க இருக்குதா இல்லையா ஒன்றும் இல்லை எங்கே எங்கேயாவது நீங்கள் பாருங்கள் தெலுங்கருக்கும் இருக்கும் பிரச்சனை அப்படின்னு என்னைக்காவது நீங்கள் செய்தியில் படிச்சிருக்கீங்களா நாயுடு சமூகத்தை சேர்ந்தவருக்கும் தேவர் சமூகத்தை சேர்ந்தவருக்கும் பிரச்சனைன்னு என்னைக்காவது படிச்சிருக்கீங்களா இல்லை நாயக்கர் சமூகத்தை சேர்ந்தவருக்கும் ஒரு தேவந்திர குலை வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவருக்கும் பிரச்சனைன்னு நீங்கள் என்னைக்காவது படிச்சுருங்களா நீங்கள் நல்லா பாருங்கள் தேவந்திர குலை வேளாருக்கும் தேவருக்கும் பிரச்சனை வன்னியருக்கும் பரையருக்கும் பிரச்சனை இப்படி தானே இந்த சமூகம் கட்டமைக்க முடியுது அப்போ என்னென்னா தமிழர்கள் ஒன்றுக்குள்ளே வந்து நீங்கள் அடிச்சுக்கணும் ஆனால் தெலுங்கர்கள் நாங்கள் வந்து இங்கே ஆட்சி புரிவோம் அந்த நாங்கள் என்ன சொல்கிறோம் தெலுங்குகளுக்கோ கன்னடர்களுக்கோ மலையாளிகளுக்கோ நாங்கள் எதிரானவர்கள் அல்ல தெலுங்கு ஆதிக்கத்துக்கு நாங்கள் எதிரானவர்கள் நீங்கள் அண்ணன் தம்பியாக வாங்க பழகுங்க பேசுங்க ஒன்றா இருப்போம் கூடி வாழ்வோம் தான் நாங்கள் சொல்கிறோம் ஆனால் ஆட்சியும் அதிகாரமும் எங்ககிட்ட இருக்கணும்னு தான் நாங்கள் எங்கே எங்களுடைய அடிப்படை உரிமை இதான என்னுடைய தாய்நிலம் என்னுடைய தாய் நிலத்தில் என்னுடைய ஆட்சியை நான் இழந்துட்டு உனக்கு கீழே நான் அடிமையாக வாழ முடியல என்னுடைய மொழி அளிக்கப்படுகிறது என்னுடைய இனம் அளிக்கப்படுகிறது ஈழத்தில் என்னுடைய இனம் வந்து அழிக்கப்படும் போது ஏன் நீங்கள் வந்து தமிழர்கள் போராட்டம் பண்ணும்போது கல்லூரிகளுக்கு விடுமுறை விட்டார் ஐயா கருணாநிதி கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் இறங்குறாங்க உடனே கல்லூரிகளுக்கு காலவரையற்ற விறுமொழி விட்டு அந்த போராட்டத்தை முடக்கினதில் ஐயா கருணாநிதிக்கு பங்கு இருக்கா இல்லையா மனைவி இணைவி துணைவி அப்படின்னு த கால் மாட்டில் ஒருத்தங்களும் தலை மாட்டில் ஒருத்தவங்களும் வச்சுட்டு ஏர் ரெண்டு ஏற்குளர் வச்சுக்கிட்டு உண்ணாவிரதம் காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடையில் ஒரு போராட்டம் இதை வந்து நாங்கள் நம்பிட்டு நம்பிட்டு நாங்கள் வந்து தமிழ்நாடு தலைவர் ஐயா கருணாநிதினு ஏற்றுக்கணுமா அப்போ எல்லாம் பார்த்தா எப்படி இருக்கு முட்டாள்தனமாக இருக்கா இல்லையா அப்போ என் இனம் அழிக்கப்படும் போதும் நீங்கள் எங்களை காப்பாற்றலை என் மொழி அழிக்கப்படும் போதும் காப்பாற்றல ஒன்றும் இல்லை ஐயா முத்தமிழி அவரு டாக்டர் கலைஞர் அவர்கள் திமுகவை சார்ந்தவர்களே சொல்றாங்க தமிழ் மொழியை வளர்த்தவர் அவர் தான் சொல்கிறாங்க எங்க திரும்ப வளர்த்துருக்காரு டாஸ்மாக் கடையில் வீரன்னு ஒரு மதுபாட்டில் அறிமுகப்படுத்திருக்காங்க அதுல வீரன் தமிழில் வருது ஆனால் வணிக வளாகங்களில் எத்தனை கட்டிடங்களில் தமிழில் பேர் பழையகள் இருக்கு அப்போ முன்னாடி ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க நீங்கள் தமிழில் பேர் வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து வரி குறைக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு எத்தனை படங்கள் ஆங்கிலத்தில் வருது வரியை குறைச்சி தான் தமிழை வளர்க்கணுமா அப்படி இல்லை அப்படிங்கிற சட்டத்தை உருவாக்குனது யார் அப்படிங்கிற நிலையை கொண்டு வந்தது யாருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இப்போ வரியை குறைச்சி தான் தமிழை வந்து வளர்க்கணுமானுமானுமானுமானுமானுன்னு ஒரு கேள்வி கொடுக்குறீங்க அப்படி வரியை குறைச்சாதான் நாங்கள் தமிழை வளர்க்க முடியுங்கிற ஒரு நிலையை கொண்டு வந்து இந்த திராவிட கட்சிகள்னு சொல்கிறேன் அப்போ ஒன்றும் இல்லை இங்கே இங்கே இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் இன்றைக்கி நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஆங்கிலத்தில் நான் பேசினா தான் அறிவு தமிழில் நான் பேசிட்டேன்னா என்னை வந்து ஒரு முட்டால் மாரி பார்க்குறான் இப்போ இப்போ சொல்லுவாங்க சாதம்ங்கிறது சமஸ்கிருத வார்த்தை சோர் சாப்பிட்டான்னு கேட்டோம்னா நம்ம லோக்கலாக பார்க்குறது யார் அவன் சோர் சாப்பிட்டியாங்கிறான் அண்ணா வாகனத்தில் போறீங்களா தானி தானி வந்ததா மகிழ்ந்து வந்ததா அலைபேசியில் வந்து பேசுனீங்களா அப்படின்னு நம்ம தமிழ்ல ஒரு நாலு வார்த்தை சொல்லிட்டோம்னா நம்ம முட்டாள பாப்பது அப்ப என்னன்னா ஆங்கிலம் என்பதுதான் இங்க அறிவுங்கிற மாதிரி இங்க வந்து மக்களை வந்து மாற்றி வச்சிருக்காங்க மூளை செலவு செஞ்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லுவாரு சரி ஆங்கிலம் கத்துக்கலாம் ஏன்னா அது வந்து ஒரு கம்யூனிட்டி லாங்குவேஜ் உலகம் ஃபுல்லா இருக்கிற மொழி ஆங்கிலம் தமிழை தவிர்த்து ஆங்கிலத்தை கற்றுக்க வேண்டாம் தான் உங்களை மாதிரியான என்னுடைய பெத்த தாயை நான் துரத்தி விட்டுட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிற என்னுடைய நண்பனுடைய அம்மாவை நான் வந்து அம்மானு கொஞ்சம் எனக்கு என்ன புண்ணியம் இருக்கு அதுதான் சொல்றேன் என் தாய்மொழியை நான் வந்து வாழ வைக்கணும் அப்போ என் தாய்மொழியை நான் கத்தே ஆகணும் எனக்கு ஆங்கிலம் தெரியும் எனக்கு வந்து ஹிந்தி தெரியும் எனக்கு மலையாளம் தெரியும் எனக்கு தெலுங்கு தெரியும் எனக்கு கன்னடம் தெரியும் இத்தனை மொழிகளையும் நான் கத்துக்கிட்டது நான் வாழ்வதற்காக என் தாய்மொழியை நான் கத்துப்பது என் மொழி வாழ்வதற்காக அவ்வளவுதான் இருக்கக்கூடிய பிரச்சனை அதான் நான் ஒரே வார்த்தை என்னன்னா என்னுடைய அம்மாவை நான் பாதுகாத்தால் மட்டும்தான் நான் வந்து அவங்களுக்கு நல்ல மகனாக இருக்க முடியும் என் தாய்மொழியை நான் பாதுகாத்தால் மட்டும்தான் நான் தமிழனாக இருக்க முடியும் என்னுடைய தாய்மொழியை நான் இங்கே அழிச்சிட்டு பிற மொழியை நான் பேசிக்கிட்டேங்க என்ன இருக்குது இன்றைக்கி எல்லா கடைக்கும் நீங்கள் போங்க பையா ஏக் பிளேட் பானி புரியிறான் இந்த ஹிந்தி வாரத்தை எங்கேருந்து வந்தது அப்போ ஹிந்தியை அவனால் திணிக்க முடியல ஹிந்தி நீங்கள் திணிக்கிற அவன் என்ன பண்ணுறான் ஆட்டோமேட்டிக்காக ஹிந்தி கற்றுக்க ஆரமிச்சிட்றான் இதுதான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை இதெல்லாம் மாற்றணும் தாங்க நான் போராடிட்டு இருக்கோம் அப்போ இந்த விக்கிரவாண்டிங்கிற ஒரு ஒரு தொகுதியில் நாம் தமிழர் கட்சி அங்கே வெல்லும் போது ஒரு மாற்றத்திற்கான புரட்சி அங்கே விதைக்கப்படுது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் பாருங்கள் நாம் தமிழர் கட்சி ஒரு ஆட்சி அறிய ஒரு ஆட்சி அமைத்து ஒரு அரியலை ஏறிட்டா மக்கள் போராட வேண்டிய அவசியமே இல்லைன்னு நான் சொல்கிறேன் நிறைய பேர் கீழே வந்து கமெண்ட் பண்ணுவான் ஓ சீமான் ஜெயிச்சிட்டாருன்னா அதை பண்ணுவாரா இதை வர அப்படின்னு டே இத்தனை ஆண்டுகளாக நீங்கள் என்ன பண்ணீங்க அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக ரெண்டு திராவிட கட்சிகளும் மாறி மாறி இருக்கீங்களே இன்னி வரைக்கும் ஏன் தரமான முறையில் கல்வியை கொடுக்க முடியல எத்தனை எம்எல்ஏ எம்பி அமைச்சர்களுடைய மகன்கள் பேரண்கள் வந்து அரசு பள்ளி படிக்கிறாங்க ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய பேரன் எங்கே படிக்கிறார் வெளிநாட்டில் படிக்கிறார் ஏன் தமிழ்நாட்டில் கல்வி சரியில்லையா அப்ப பள்ளிக்கூடங்கள் சரியில்லைன்னு அவரே ஒத்துக்கிறாரா சரி எத்தனை அமைச்சர்களுடைய வீட்டிலேருந்து இருந்து எத்தனை அமைச்சர்களுடைய வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு டாஸ்மாக் கடையில் சரக்கு போகுது

அவர் என்ன நான் டெய்லி நக்கிப்பா தெரில சாராயத்தை ஏன்னா டாஸ்மாக் கடைக்கு போகும்ல ஒவ்வொரு பாட்டிலையும் தொட்டு தொட்டு இந்த தேன் தொட்டு பார்ப்போம்ல நல்லா இருக்கேன் அந்த மாதிரி கிக்கு இருக்கா கிக்கு இல்லையான்னு பார்த்துருக்காரு போல இப்படிலாம் சொல்கிறதுக்கு கேவலமா இல்லை சார் தன் வீட்டு குழந்தைகள் இப்படி வந்து கஞ்சாவுக்கும் போதைக்கும் அடிமையானா நான் அமைச்சர் இப்படி தான் பேசுவாரா இல்லை தன் வீட்டில் உள்ளவங்க யாராவது ஒருத்தவங்க கலாச்சாரம் பிடிச்சி இறந்துட்டு அந்த மாதிரி தான் பேசுவாரா அவங்க வீட்டில் பழக்கம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா இருக்குமே வடக்கார வீட்டு பசங்க யாருன்னு என்னன்னா இங்க அடிமட்டத்தில் இருக்கிறவன் இன்னும் குறிப்பா நீங்க பாருங்க சென்னையில ராயபுரத்தில் இருக்கிறவன் ராய்ப்புல இருக்கிறவன் கேசன் இருக்கிறவன் வடச்சென்னை மக்கள்னாலே ஒரு இழிவான ஒரு பார்வையை ஏன் அவன் உழைக்கிறான் அவன் சம்பாரிக்கிறான் ஆனா அவனை வந்து நீ குடிகாரனா பாக்குறது அவனை கஞ்சா கடுமையா இருக்கிறானு பாக்குறது ஏன் கார்ல போறவன் ஏசி கார்ல போறவன் ஆடியில போறவன் பென்சில போறவன் கஞ்சா அடிக்கிறது இல்லையா சாராயம் குடிப்பது இல்லையா அப்ப என்னன்னா வட சென்னை மக்கள் அப்படின்னாலே அவனை நீ இழிவா பாக்குறது அவனை ஒதுக்கி வைக்கிறது இந்த நிலையை யார் உருவாக்குனதுன்னா இந்த திராவிட கட்சிகள் தான் உருவாக்குனது அவன் தான் இந்த மண்ணினுடைய போர்வகுடி மக்கள் வன்னியர்களும் பறையர்களும் பெரும்பான்மையாக வாழ்ந்த பகுதி தான் சென்னை ஆனா இன்னைக்கு சென்னையில் யார் பெரும்பான்மையாக இருக்கானா ஹிந்தி தான் இருக்கிறான் இருக்கிறவன் எல்லாரும் செம்மஞ்சேரி கண்ணகி நகர்னு போயிட்டான் கண்ணகி நகர்னா இன்னைக்கு ஒன்றும் இல்லை கண்ணகினா எப்பேற்பட்ட பேரு ஒரு தமிழ் சமூகமே தூக்கி கொண்டாடக்கூடிய ஒரு கண்ணகி பேரு இன்னைக்கு காவல்துறை வந்து ரோட்ல போகும்போது ஒரு பைக்கை பிடிக்கிறாருன்னு வச்சிங்க எங்கிருந்து போவாரு கண்ணகி நகர் சார் அப்படின்னா காவல்துறை ஒரு மாதிரியா பாக்குறான்னா இல்லையா இந்த நிலையை உருவாக்குனது ஐயாக்காரன இது அதே போல் ஒரு அலுவலகத்துக்கு அவன் படிச்சுட்டு வேலைக்கு போடான்னு வச்சுக்கோங்க எங்கேருந்து வரனா தன் நான் எந்த பகுதியிலேருந்து வரேங்கிறத கூட தன்னால் சொல்ல முடியாத நிலைமைக்கு அந்த பகுதிகளை உருவாக்கி வச்சுருக்கது யாரு ஐயா நான் செம்மஞ்சேலேருந்து வரேங்க நான் கண்ணகி நகர்லேருந்து வரேன் அப்படின்னா ஓ கண்ணகி நகரா இந்த பையனுக்கு வேலை கொடுக்க வேணாம் அப்படிங்கிற நிலையை உருவாக்குனது தானே இந்த திராவிட கட்சிகள் இதை ஏன் பண்ண முடியல இப்போ ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய வீட்டு பக்கத்தில் டாஸ்மாக் இருக்கா ஏன் வந்து கோவில் பக்கத்துலேயும் பள்ளிக்கூடங்கள் பக்கத்துலையும் டாஸ்மாக் இருக்குது இப்போ ஒன்றும் இல்லை இங்க வாங்க நம்ம இதுகிட்ட மவுண்ட் ரோட்டில் வந்து பாருங்க பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துல ஒரு டாஸ்மாக் இருக்குங்க ஐம்பது மீட்டர்ல இப்போ இதெல்லாம் யார் கேட்பதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல நீங்க எதையுமே மாற்ற மாட்டீங்க மக்கள் எப்படி வாழ்றோம்னா அதே மாதிரி தான் நீங்க வாழணும் ஆனா வாக்குக்கு நாங்க பணம் கொடுத்துருவோம் நீ திரும்ப கேள்வி கேட்கக்கூடாது ஒரு திமுக நபர் ஒருத்தர் சொல்றாரு நீ என்ற பணம் ஓட்டு போட்ட அதே நான் தான் கேட்க வந்தேன் பணம் வாங்குறது கொடுக்கறது எவ்வளோ தப்பு அதே மாதிரி வாங்குறதும் தப்பு அந்த புரிதல் மக்கள் கிட்ட இல்ல சார் அதனால தான் மக்கள் கேள்வி கேட்க முடியல எனக்கு ஏன் பள்ளிக்கூடம் சரியான முறையில் இல்லை சரியான குடிநீர் இல்லைன்ட்டு ஒன்றும் இல்லை இங்கே சைதாப்பட்டியில் ஒரு சிறுவனை வந்து குடிநீர் குடித்து அந்த குடிநீரில் கலப்படம் ஏற்பட்டு பழியாயிருக்கு ஆனால் அமைச்சர் மாசு சொல்றாரு அவர் மாசுலேருந்து பல வருஷம் ஆச்சு அவர் சொல்றாரு இது வந்து உணவு சாப்பிட்டு கூட இது மாதிரி ஆகிருக்கலாங்கிறார் அவங்க வீட்டு குழந்தைங்க இதுமாரி குடிச்சிட்டு இறந்து போனால் இதுதான் தான் சொல்லுவாரா

இதெல்லாம் யார் கேட்பது இன்றைக்கி நேற்று மழை பெய்யுது அப்போ ஒருத்த மீம்ஸ் போடுறான் மழை பெஞ்சது கிண்டிலேருந்து நான் வந்து போயிட்டுருக்கேன் அம்பத்தூர் போயிட்டு இருக்கேன் அரசு பேருந்து ஓட்டினருக்கேன் நான் குடைப்பிடிச்சுன்னு போடுறான் அப்படி விழுது அந்த காணொலியே வெளியாக இருக்குது அந்த காணொலியை போய் பாருங்க இப்படி இருக்குங்க தமிழ்நாட்டோட நிலைமை இதெல்லாம் மாத்துறது இல்லை ஐயா ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா பயணம் பெறுது துபாய் பயணம் பெறுது நீங்கள் எங்கே வேணால் பயணம் போங்க தமிழ்நாட்டு மக்களை கொஞ்சமாவது தரம் உயர்த்துங்கன்னா அதை ஏன் உயர்த்த மாட்டேங்கிறீங்க சரி இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு கூட்டணி கட்சிகளும் இருக்காங்க கள்ளச்சாராய மரணங்கள் இருந்தப்போ விடுதலை சத்தை கட்சியில இருந்து திமுக எதிராக அந்த போராட்டமா பண்ணாங்க ஆனா திருமாவளவன் அவர்களை வந்து இப்ப பிரச்சாரமும் விக்கிரவாணி தொகுதியில மேற்கொண்டுட்டு இருக்காரு சோ அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனைகள்லாம் கூட்டணி கட்சிகளுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா கூட்டணி கட்சிகள் கூட்டணி கட்சிகள் இருக்கிற அடிப்பட்ட தொண்டர்களுக்கும் தெரியும் இந்த பிரச்சனை தமிழ்நாட்டுல நடக்குது அப்படின்னு அப்படி ஏன் எதிர்த்து போராட்டம் அண்ணன் திருமாவளவன் இருக்காரு தமிழ் சமூகமே தூக்கி கொண்டாடக்கூடிய ஒரு தலைவராக இருக்காரு படித்தவர் ஒரு பண்பானவர் ஒடுக்கப்பட்ட சமூக மக்களினுடைய விடுதலைக்காக இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கால நூற்றாண்டாக அவர் போராடிட்டு இருக்காரு திருமணம் செய்யல தன்னுடைய வாழ்க்கைய இந்த மக்களுக்கு அர்ப்பணிச்சிருக்கலாம் அப்படி இருக்கக்கூடிய மனிதர் திமுக செய்யக்கூடிய தவறுகளுக்கு துணை போலாமா அப்ப என்ன பண்ணணும் திமுக இந்த நீங்க செய்வது தவறு கள்ளச்சாரம் வித்தது திமுகனுடைய தவறு அதை கூட நீங்க வந்து ஒடுக்க முடியலன்னா நீங்க எதுக்கு ஆட்சியில் இருக்கீங்கன்னு கேட்கணும்ல இப்ப இதுவே அதிமுக ஆட்சியில் இருந்தாங்கன்னா உடனே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆக எடப்பாடி பழனிச்சாமி அவர்கள் பதவி விளையாட்சி வேண்டும் உடனே முதல்வர் அவர்கள் வரைக்கும் கொடுத்துட்டு போய் இப்போ இது இதுக்கு யார் பொறுப்பு இருப்பது நீங்க அதையும் மூடி மறச்சிட்டீங்க கள்ளக்குறிச்சி மூடி மறைச்சிட்டீங்க மறக்காணம் சம்பவத்தை மூடி மறைச்சிட்டீங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வந்துருச்சு நாளைக்கு வேற ஒரு பிரச்சனை வந்தா கூட இன்னொரு பிரச்சனைய வைச்சி நீங்க மூடி மறைச்சிடுங்க இன்னைக்கு எத்தனை அரசு பள்ளிக்கூடங்களில் மூடப்பட்டுட்டு இருக்கு இதெல்லாம் அண்ணன் திருமால உணவர்கள் ஆய் தந்து வேங்கவேல் வேங்கவே அந்த மக்களுக்கு நீதி பெற்று கொடுத்துட்டாரா அப்ப அந்த போராட்டம் நடத்துனது கண்துடைப்புதான் போராட்டம் கண்துடைப்பு தானே

வேங்கவேல் சம்பவத்தில் மனம் கலக்கப்பட்டது குடிக்கக்கூடிய தண்ணீரில் மனம் கலக்கப்பட்டது திமுகனுடைய ஆட்சியில் திரௌபதி அம்மன் கோவில் பிரச்சனை வந்து திமுகனுடைய ஆட்சியில் நாங்குநேரியில் பள்ளி மாணவன் வந்து சாதியத்தால் வெட்ட வெட்டப்பட்டது வந்து சாதியத்தினுடைய ஆணவத்தால் இதே திராவிட ஆட்சியில் இப்போ திருநெல்வேலியில் நடந்ததும் திமுகனுடைய ஆட்சியில் கள்ளக்குறிச்சியில் மரணங்களுக்கும் திமுக ஆட்சி தான் பொறுப்பு டாஸ்மா கடைகளில் வந்து பத்து ரூபா பாட்டிலுக்கு விற்பதும் திமுக ஆட்சியில் தான் அதிகப்படியான விற்பனை வேணும்னா நாற்பத்தஞ்சாயிரம் கோடி தான் விற்பனை ஆகுது அது ஐம்பதாயிரம் கோடியாக சொல்லிட்டு ஒரு மீட்டிங் போடுறாங்க இது எல்லாமே திமுக ஆட்சியில் தான் நான் திமுக கூட்டத்தில் இருந்து வெளில வரேன்னு சொல்லக்கூடிய தேரி முருகன் உங்களை நம்பி ஒரு மக்கள் வாக்கு செலுத்துறாங்க அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று இதே சிதம்பரம் தொகுதியில் மீண்டும் வெற்றி பெற வேண்டும் என்று ஒவ்வொரு தமிழனும் என்னன்னா இல்லையா நாம் தமிழக கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை தம்பிகளும் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வெற்றி பெறும்போது வாழ்த்து தெரிவித்தா ஏன் என் இனத்தை சார்ந்தவன் என்ன என் இனத்தின் மூத்தம் பண்ணி நீ இங்கே வெற்றி பெற்றால் நான் வெற்றி பெற்ற வீட்டுன்னு சொல்லிட்டு அத்தனை பேர் வந்து பதிவுக்குள் பட்டானா இல்லை இணையதளத்தில் யாராவது ஒருத்தவங்க அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு எதிராக விமர்சனம் பண்ணாங்களா ஏன் விமர்சனம் வைக்கிறாங்கன்னா நீங்கள் தவறு செய்யும்போது அந்த விமர்சனத்தை வைக்கிறான் ஏன் வாயை முடிக்கிட்டே இருக்கீங்க வேங்க வேலையில் நடைபெற்ற சம்பவத்தை போய் நீங்கள் இறங்கி போராட்டத்தில் நின்றுருக்குமா இல்லையா நான்கு எம்எல்ஏக்கள் வச்சிருந்தீங்க இந்த நான்கு எம்எல்ஏக்கள் எத்தனை பேர் சட்டமன்றத்தில் தொடர்ச்சியாக இந்த பிரச்சனையை பேசினாங்க அண்ணன் வேல்முருகன் அவர்கள் பேசினார்ல நீங்கள் ஏன் அது பேசலன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல சரி இப்ப அவர் எம்பியா இருக்கார்ல அப்ப நாடாளுமன்றத்துல என்ன பத்தி எதெல்லாம் பேசுவார்ன்ற ஒரு இது இருக்குல்ல அவரே பேசுவாரான்றது இப்ப பெரிய கேள்வித்தான் நானும் சொல்றேன் அப்ப கூட்டணியில் இருக்கக்கூடிய நீங்கள் ஏன் மக்களுடைய பிரச்சனையை பேசுவதில்லை மக்கள் பிரச்சனையை பேசுங்க திமுக இவ்வளவு ஊழல் செய்யறாங்க இவ்வளவு பிரச்சனைகள் திமுக ஈடுபடுது பாஜக அரசு தமிழ்நாட்டில் வளர்ப்பதே திமுக தான் ஒன்றும் இன்னைக்கு இது பாஜக கூட்டணிக்கு பதினெட்டு விழுக்காடுகள் வாக்குகள் வாங்குறது காரணம் யாரு திமுக தானே திமுக சரியா இருந்தா அந்த வாக்குகள் அங்க போயிருக்குமா திமுக சரியா இல்லங்கிறதுனால தான் அங்கே வாக்கு போயிருக்கு ஒன்றும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் திமுக வாங்கி வாக்கு என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பார்லமன்ற தேர்தல் திமுக வாங்கிய வாக்கு என்ன கிட்டத்தட்ட ஏழு புள்ளி முப்பத்தி ஐந்து வாக்குகள் குறைஞ்சிருக்கு அந்த வாக்கு எங்க போயிருக்குன்னா நாம் தமிழக கட்சிக்கும் பாஜக அப்ப என்னன்னா திமுக ஆட்சி சரியில்லை இதானே இங்கே நடந்துட்டு இருக்கு இப்போ விஜய் அவர்கள் புதுசாக அரசியல் குழுவில் அவருக்கு ஒரு பன்னெண்டுலேருந்து இருந்து பதினஞ்சு விழுக்காடு வாக்குகள் இருக்கும் அவருடைய ரசிகர்கள் வாக்கு சீமான ஒரு எட்டு விழுக்காடு வாக்கு வச்சிருக்காரு ரெண்டுமே சேர்ந்தா இருபது விழுக்காடுக்கு மேலே மீ அண்ணன் திருமாவளவன் அவர்களும் அவர்களோடும் விஜய் அவர்களோடும் கூட்டணி சேர்ந்தால் இங்கே எதுவுமே மாற்ற முடியும்ல இங்கே மாற்றம் என்ற சொல்லை தவிர அனைத்துமே இங்கே மாறும் இந்த திராவிட கட்சிகளுடைய ஆட்சி ஒரு நாள் ஒடுக்கப்பட்டு இந்த நிலத்திலிருந்து தூக்கி எறியப்படும் அதுக்கு அண்ணன் வேல்முருகன் போன்றவர்கள் அண்ணன் அன்புமணி போன்றவர்கள் அண்ணன் திருமாவளவன் போன்றவர்கள் அண்ணன் தனியரசு போன்றவர்கள் அண்ணன் விஜய் அவர்கள் அண்ணன் அவர்கள் போன்றவர்கள் தமிழர்களாக ஒன்றிணைந்து ஒரு தேர்தல் அரசியல் கழத்தை உருவாக்குங்க இன்னும் திராவிட கட்சிகளோட போயிட்டு ரெண்டு சீட்டுக்கும் நாலு சீட்டுக்கும் அந்த இன்னொன்னு சொல்றது எங்களை மதிக்கிறது இல்லை எங்க கொடியை ஏற்ற விடுவதில்லை எனக்கு பிளாஸ்டிக்ல சேர் போடுறான் நீங்க ஏன் அவன்கிட்ட அடிமையாக அடிமையா கிடக்கணும் தமிழ் இனத்தினுடைய மூத்தம் நீங்கள்

பிஜேபி சப்போர்ட் பண்றாங்க அது பாமக வேட்பாளர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அதுல பன்னீர்செல்வம் அவர் என்ன சொல்றனா இரட்டை இலை கூடிய மாம்பழ சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கறாரு சோ அப்படி இருக்கும்போது அந்த இடத்துலயும் அவங்க இரட்டை இலையை பயன்படுத்தி தான் ஓட்டு கேட்கிறாங்க இல்ல இரட்டை இலையை பயன்படுத்தி தான் ஓட்டு கேக்குறாங்க இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்க ஓபிஎஸ் அவர்கள் கட்சியை விட்டு வெளில போயிட்டாரு அண்ணன் டிடிவி அவர்களும் அமமுகன் தனியா ஒரு கட்சி ஆரம்பித்து குக்கர் சின்னத்துல நின்றாரு இப்ப இடையில கூட பாராளுமன்ற தேர்தலில் போட்டிட்டு தேர்தலில் போட்டியிட்டும் தோல்வியும் அடைஞ்சாரு அப்படி இருக்கும்போது எந்த தைரியத்துல நீங்க அதிமுக தொண்டர்களை வைத்து நீங்க டேலை குடியே பாமாக்காக்கு மாம்பள மாம்பளத்துக்கு வாக்கு போடுங்க எப்படி கேக்குறீங்க ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட தான் அதிமுக இருக்கு அதிமுக சின்னம் இருக்கு ரிட்டலை சின்னமும் தான் இருக்கு இது வந்து உயர்நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்துட்டாங்க அப்படி இருக்கும்போது எதை வைத்து நீங்கள் பயன்படுத்தி இட்டைகளை மீட்டெடுப்போம்னு ஒரு அமைப்பு வச்சு நடத்திட்டு இருக்காரு இதில் தமிழ்நாட்டை மீட்டெடுங்க ரிட்டலை நீங்க அப்புறமும் மீட்டெடுங்க இந்த தமிழ்நாட்டை மீட்டெடுப்பதற்கு என்ன செய்ய போறீங்க இன்னைக்கு ஐயா ஓபிஎஸ் அவருமே சரி அண்ணன் டிடி விதிநகரன் அவருமே சரி அம்மையார் சசிகலா அவர்களுமே சரி எல்லாருமே தமிழர்கள் ஆனால் அந்த தமிழர்கள் பிரிவினையாக இருக்காங்க அப்படின்னா இதுதான் இங்கே திராவிடத்தினுடைய சூழ்ச்சியும் ஆரியத்தினுடைய சூழ்ச்சியும் இப்போ ஒண்ணு இல்ல அண்ணன் அன்புமணி வந்தால் என்ன சாதி அண்ணன் வேலுமுருகன் வந்தால் என்ன சாதி அண்ணன் திரும்ப வந்தால் என்ன சாதி கருணாநிதி கிட்ட ஏன் பாதை நீங்கள் கேட்கல ஜெயலலிதா கிட்ட ஏன் கேட்கல எம்ஜிஆர் கிட்டே ஏன் கேட்கல விஜயகாந்த் கிட்ட ஏன் கேட்கல வைகோ கிட்டே ஏன் கேட்கல இவர்கள் எல்லாம் தமிழர்கள் ஆனால் கேள்வி கேட்க மாட்டோம் ஆனால் அன்புமணி வந்தால் கேட்போம் அண்ணன் ராமதாஸ் ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்தால் கேட்போம் அண்ணன் சீமானன் வந்தால் கேட்போம் இதுதான் இங்கே பிரச்சனை இப்போ அண்ணன் சீமானான் வந்ததுக்கு பின்பாக தான் ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு பின்பாக தான் இங்கே யார் தெலுங்கர் யார் கன்னடர் யார் மலையாளி யார் தமிழர் அப்படிங்கும்போது அப்போ தான் நமக்கே தோணுது ஓ அப்போ அன்புமணி அண்ணன் தமிழராக இருக்கிறதுனால தான் அவர் வன்னியராக பார்க்குறான் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தமிழராக இருக்கிறனால அவர் பயராக பார்க்குறான் அண்ணன் சீமான அவர்கள் தமிழராக இருக்கிறதுனால அவர் நாடாராக பார்க்குறான் இது இங்கே பிரச்சனையாக இருக்கா இல்லையா அப்போ கருணாநிதி கிட்ட இந்த கேள்வி நீங்கள் தமிழ்நாடு தமிழ்நாடே போய் விட்டுருக்கும்ல சோ அப்படி இருக்கும்போது சார் மத்த இடங்கள் அதாவது இப்போ இந்த இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்குமே வெவ்வேறு கட்சியை சேர்ந்தவர்கள் அவங்களோட பிரச்சாரத்தை ஒவ்வொரு விதமா மேற்கொண்டுட்டு இருக்காங்க சீமானவர்கள் அவர் பாணில அவரோட பிரச்சாரத்தை மேற்கொண்டுட்டு இருக்காரு அதே மாதிரி திமுக இப்ப வந்துட்டு பிஜேபி இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் போதும் அண்ணாமலை அந்த இடத்துல என்ன சொல்றாருன்றது இப்போ ரொம்ப முக்கியமா பாக்குறாங்க ஏன்னா ஆறு மாத ஓய்வுல அவர் போறாரு இந்த தேர்தலை முடிச்சுட்டு தான் அவர் போறாங்க முடிவுல இருக்கும் போது அண்ணாமலை இப்ப என்ன சொல்றாருன்னா அந்த இடத்துல விக்ரவாடி விக்கிரவாடி இடைத்தேர்தல இந்த வெற்றின்றது பிஜேபிக்கு நீங்க பரிசளிச்சா இந்த இடைத்தேர்தல் இந்த தொகுதியில நாங்க பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் ஏன்னா அவர் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு ஐநூறு நாட்கள்ல நூறு வாக்குறுதிகளை நாங்களும் நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னும் மத்திய அரசு வந்து அதாவது பாத்தீங்கன்னா பதவியேற்று ஒரு மாத காலம் முடிஞ்சிருச்சு சோ அப்படி இருக்கும் இந்த ஐநூறு நாட்கள் அவர் நூறு வாக்குறுதிகளை நிறைவேற்ற வாய்ப்பு இருக்கா இந்த இடைத்தேர்தல்ல அவர் குறிப்பா சொல்றது வந்து காமராஜர் உணவு திட்டத்தை பத்தி மறுபடியும் அவர் பேசியிருக்காரு சோ அதை செயல்படுத்த வேண்டிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் இல்லையா அண்ணன் கவுண்டமணி அவர்கள் ஒரு படத்துல சொல்லியிருப்பார் ஆமா இவர் அப்படியே அறுத்து தள்ளிடுவாரு அப்படின்னு அதே மாதிரிதான் முதல்வர் அண்ணாமலை அவர்கள் பேசக்கூடியதும் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய திமுக செய்யக்கூடிய குற்றங்களை பேசக்கூடிய நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் பாஜக ஆட்சியில் இருக்கும்போது செஞ்சக்கூடிய குற்றங்களை ஏன் பேசலை குஜராத்தில் நடைபெற்ற கலவரத்தில் ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டதை ஏன் பேசப்படலை இந்தமாரி பல்வேறு பிரச்சனைகள் இருக்குங்க இப்போ ஒன்றும் இல்லை மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க சரி மாட்டுக்கறி சாப்பிடல பாஜகவை சேர்ந்தவர்கள் என்ன சொல்கிறாங்க மாடு என்பது என் தாய்க்கு சமம் என் தாயை வந்து சாப்பிட்றது நாங்கள் ஏன்னா அவங்க மாட்டுடைய பாலை குடிச்சதை நாங்கள் வளர்ந்துன்னு சொல்கிறீங்க ஆனால் ஏற்றுமதி பண்ணுறீங்க அப்போ உங்கள் தாயை ஏற்றுமதி மட்டும் இல்லாமல் உலகத்திலேயே மாட்டுக்கறி ஏற்றுமதியில் இந்தியா தான் முதலிடத்தில் இருக்குது அப்போ அதுக்கெலாம் அனுமதி இருக்குது இதெல்லாம் அண்ணாமலை அவர்கள் பேசிட்டுமே ரபேல் விமான ஊழலை பற்றி பேசிட்டோம் இந்த சுவிஸ் பேங்க்லேருந்து நாங்கள் பணத்தை அடுத்து பதினஞ்சு லட்ச ரூபாய் போடுன்னு சொன்னோம்ல அதை பேசிட்டோம் ஜிஎஸ்டி வரி உயர்ந்ததை பற்றி பேசிட்டோம் பெட்ரோல் விலை உயிர் வரப்போது அதை பற்றி பேசிட்டோம் இந்த செல்ஃபோன் கட்டணங்கள் உயர்ந்திருக்கு ஓடபோனு ஜியோ ஏர்டெல்லு எல்லாமே இதெல்லாம் ஒரு ஆரம்பம் தான் இதான் ஒரு டீசர் இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் இருக்குல்ல ஓட்டு போட்டு ஜெயிக்கி அடுத்து ஒன்று ஒன்றா உயரும் ஜிஎஸ்டி உயர்த்துவாங்க அப்புறம் சாலை வரியை வைத்துவாங்க அப்புறம் சாப்பிட்றதுக்கு தனியாக வரி ரோட்டில் நடக்கிறியா ஏன்ப்பா இந்த தெருவில் நடக்கிறா அதுக்கு தனியாக வரி கூட இந்த நம்ம வந்து ஒரு கார் பார்க்கிங் காசு வாங்குவாங்க இந்த இடத்துல வந்து ஒரு சுற்றுலா தலம் நம்ம குற்றாலம் பண்ணணும்னு வச்சுங்க குற்றாலத்துக்கு போனீங்கன்னா காரை கொண்டு போய் உள்ளே என்ன பண்ணணும்னா அறுபா பார்க்கிங் அதேமாரி இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போறியா வீட்டுக்குள்ளே ரெண்டு மணி நேரம் இருந்தால் பத்து ரூபா வெளியில் நாலு மணி நேரம் இருந்தால் முப்பது ரூபா வெளில இருக்கியா வீட்டுக்குள்ளே இருக்கியா இந்த சாலையில் நடந்து போனால் அவர் எல்லாத்துக்கும் வரிபட ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா இது இந்த மின் இந்த நீ நினைக்கலாம் இன்னும் செல்ஃபோன் கட்டணம் வந்து என்ன ஒரு ஐம்பது ரூபாயிலேருந்து நூறுரூவா என்னென்ன உயர்த்திருக்காங்க அப்படின்னு இன்னிக்கு எத்தனை பேர் அந்த இரநூத்தம்பது ரூபா ரீசார்ஜ் மாதம் கூட பண்ண முடியாத நிலையில் இருக்காங்க எத்தனை பேர் வந்து இந்தியா முழுக்க இருக்காங்க அப்போ இந்தியா முழுக்க நூற்றி நாற்பது கோடி பேரில் இல்லை குறைஞ்சபட்சம் நூறு கோடி பேர்ட்டையாவது இன்றைக்கி ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கா அப்போ ஒரு நபருக்கு நாற்பது ரூபானா நூறு கோடி பேருக்கு எவ்வளோ ஆச்சு அப்போ இது எல்லாமே யாருடைய பணம் எங்கே போகுது அப்படின்னா எல்லாமே மக்களுடைய பணம் தான் ஏமாற்றப்படுது அடுத்து சா டோல்கேட்டுக்கு கட்டணம் உயர்த்துறாங்க இன்றைக்கி ஒரு முட்டையோட விலை ஏழு ரூபாய் ஆகிடுச்சு அடுத்து பெட்ரோல் வைப்பாங்க அடுத்து டீசலில் கை வைப்பாங்க அடுத்து பத்திரப்பதிவுத்துறைக்கு வருவாங்க அதுக்கப்புறம் நீ கல்யாணம் பண்ணுறேன் கல்யாணம் பண்ணால் இவ்வளோ காசு கொடுத்தா தான் நீ கல்யாணம் பண்ணா நீ புள்ள பக்கப்பரியா புள்ள பத்தா இவ்வளோ தான் காசு கொடுக்கணும் எல்லாத்துக்குமே வரி வரும் நீ சுவாசிக்கிற காத்துக்கு கூட வரி போடுவான் அப்படிப்பட்ட ஒரு நிலையை உருவாக்கிட்டு போயிடணும் பாஜக அரசு இதுதான் நாங்க ஆரம்பத்திலும் சொல்லிட்டு இருந்தோம் மீண்டும் பாஜக அரசு மத்தியில் வந்தா மனிதர்கள் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தோம் இந்த மாதிரி இன்னும் ஐந்து ஆண்டுகள் என்னென்ன கூத்தெல்லாம் நடக்க போது நம்மளும் இங்கே இருக்க போறோம் உயிரோடு இருந்தோம்னா உட்காந்து நம்ம நிறைய பேச போறோம் மனிதனுடைய வாழ்க்கையில எதுவுமே நிலையில் நாளைக்கு நம்ம இன்னைக்கு சொல்ல முடியாது அதனால நம்ம இருக்கும்போது பல பிரச்சினைகள் நமக்கு பேசதான் போறோம் நீங்க பாத்துக்கிட்டே இதெல்லாம் அண்ணாமலை அவர்கள் பேசலாம் இந்த ஐநூறு நாட்கள் நூறு வாக்குறுதிகள் ஐநூறு நாள்ல நூறு வாக்குறுதிகள் என்ன பண்றாரு செயல்படுத்தப்படும் ஐநூறு போறாரு என்ன பண்ண போறாரு ஐநூறு நாள்ல அவர் முதல்ல போயிட்டு ஒரு ஆறு மாசம் எதுக்கு போறேன்னா பிஏ பொலிட்டல் சயின்ஸ் படிக்க பொலிட்டிகல் சயின்ஸ் தெரியாம தான் அரசியல் பட்டு இருந்தாரு அது ஒரு கேள்வி வருது இதெல்லாம் இந்த காணொலி இதை வந்து மீம்சாவை போட்டு கலாய்க்கிறாங்க ஐயா என்ன சொல்லிட்டு நான் விடுப்புல போறது கை காலுக்கு உடஞ்சிருச்சுன்னு போ இல்ல உடம்பு செல்லன்னு போ இல்ல நீ வந்து படிக்க போயிடு அப்படின்னு சொல்லி அனுப்புற மாதிரி மீம்ஸ் போறாங்க இல்ல லண்டன்ல படிக்க போறதா அவர் சொல்லுவாங்க வெளிப்படையாவே சொல்லிட்டாரு நான் சொல்லிட்டாரு அவர் வெளிப்படையா நான் படிக்க போறேன்னு சொல்லிட்டு உண்மையிலேயே படிக்க தான் போறாரு ஒருவேளை உட்கட்சி பூசல்னால இந்த முடிவோ அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வாய் திறக்காம இருந்திருந்தா அண்ணாமலை அவர்கள் பதவி விட்டு தூக்கியிருப்பாங்க அவங்க வாய் திறந்து கொஞ்சம் எதிரும் புதிரமாக இருந்ததுனால தமிழிசை சொல்லி தான் இவர் பதவி விட்டு தூக்கணுமாங்கிற ஒரு கேள்வி வந்துருச்சு அதனால அங்க தூக்கப்படல பாப்போம் இன்னும் ஒரு ஆறு மாசம் இருக்குல்ல சார் இந்த இவ்வளவு பேச்சு நடுவுல காங்கிரஸே காணுமே அங்க ஒரு நாடாளுமன்றத்துல ராகுல் காந்தி தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்காரு ஆனா இங்க இந்த இடைத்தேர்தல்ல காங்கிரஸ்ல இருந்து எந்த விதமான ஆதரவு பேச்சோ இல்ல பிரச்சாரத்துக்கோ போகலையோ இல்ல நீங்களும் நானும் உட்காந்து ஒரு நேர்காணல் பேசணும்னு நினைக்கிறேன் அண்ணாமலை அவர்கள் கூட சொன்னாரு வர பத்து பேருக்கு நீங்க சொன்னீங்கன்னா சாப்பாடு நான் அப்படிதான் இருக்கு காங்கிரஸோட நிலை தமிழ்நாட்டுல என்னன்னா ஐயா காமராஜர் அவர்கள் ஆட்சி காலத்தில் இருந்த காங்கிரஸ் இப்போது காங்கிரஸ் இருக்கானா இல்ல இவர் இவரு எம்பி விஜய் வசந்த் அவர்கள் சொல்றாரு காமராஜருடைய ஆட்சியை கொடுத்துட்ருக்காங்க தமிழ்நாட்டில் வந்து சார் காமராஜருடைய ஆட்சி அவங்க கொடுக்குறாங்கன்னா நீங்கள் இதுக்கு இப்போ தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி வச்சுருக்கீங்க கழிச்சிட்டு போய் சேர்ந்துருங்க செல்வ பெருந்தகை அவர்கள் சொல்றாரு தமிழ்நாட்டில் நடப்பது ஐயா காமராஜருடைய ஆட்சி ஆண்டுகள் நானும் நாங்கள் திமுக தான் கூட்டணி இருப்போங்க அப்போ இரநூத்தி ஐம்பது வருஷமான அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டுங்கிறத சொல்லாமல் சொல்கிறாரு போல அப்போ ஐயா காமராஜருடைய ஆட்சி தான் நீ நடக்குதுன்னா நீங்கள் ஏன் வந்து திமுகவோட போய் சேரல ஏன் தனியாக ஒரு கட்சி வச்சிருக்கீங்க ஐயா காமராஜருடைய ஆட்சியில் கள்ளாச்சாரயத்துக்கு பலியானவர்கள் இருக்காங்களா அப்படியும் பலியானா கலாச்சாரம் காய்ச்சணோன்னு உடனே நடவடிக்கை எடுத்தாரா இல்லையா ஐயா காமராஜருடைய ஆட்சியில் சாதிய படுகொலைகள் நடந்ததா சாதி ஆணவ படுகொலைகள் நடந்ததா இதுமாரி இப்போ அரசு பேருந்துகள் தரமற்ற முறையில் இருந்ததா ஊழல் செய்யப்பட்டதா லஞ்சம் அளிக்கப்பட்டதா சாகும்போது கூட தான் பாக்கெட்டில் நூறுரூபா காசுக்கு தவறு வேறு எதுவுமே இல்லாமல் செத்த மனிதர் காமராஜர் அவருடைய பேரை சொல்லி கலங்கப்படுத்தாதீங்க அப்படிப்பட்ட ஒரு மனிதன் காங்கிரஸ் கட்சியை வளர்த்துட்டு போனார் ஆனால் நீங்கள் இன்றைக்கி காங்கிரஸ் கட்சி அடமானம் வச்சுக்கிட்டு தமிழ்நாடு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த இந்தியா முழுக்கும் காங்கிரஸும் கரப்டட் ஆகிடுச்சு பிஜேபி அதை ஆன்டி கரப்டன்னு எல்லாருக்குமே தெரியும் என்ன சார் ஆக்சுவலா இந்த இவ்வளவு கட்சியில இருந்து ஒவ்வொரு விதமான பிரச்சாரத்தை அவங்க மேற்கொண்டுட்டு தான் இருக்காங்க சீமன் சார் ஒரு மாதிரி முதலமைச்சர் ஒரு மாதிரி பேசுறாரு அங்க அமைச்சர்கள் ஒரு மாதிரி பேசுறாங்க சோ இந்த ஒரு கலவரமான இந்த கலவர தேர்தல்ல ஒவ்வொருத்தர் என்னதான் சொன்னாலும் மக்களுக்குன்ற அவங்களுடைய எண்ண ஓட்டம்னு ஒண்ணு இருக்கு ஒரு சில பேர் பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுறவங்களும் இருப்பாங்க நிஜமாலே மாற்றத்திற்கு எதிர்பார்த்து காத்து மக்களும் சில பேர் இருக்கிறாங்க சோ அவங்களும் ஒரு சில நாம் தமிழர்கா இருக்கட்டும் இல்ல நான் பாமகவா இருக்கட்டும் யாருக்கும் அதில் ஓட்டு போடுவாங்க ஆனா அந்த இடத்துல சமூக ரீதியான அதாவது எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் சொல்லக்கூடிய அந்த ஜாதி ரீதியான பாலிடிக்ஸ் இருக்கு சோ வன்னியர் சமூகத்தை சேர்ந்த இரண்டு வேட்பாளர்கள் அன்புமணியும் அன்னியூர் சிவாவும் அப்படி இருக்கும்போது இரண்டு பேருக்கான வெற்றி வாய்ப்பு தான் மாதிரியான கருத்து கணிப்புல சொல்றோம் ஒண்ணு இல்ல இப்ப நீங்களே சொன்னீங்க திமுகவினுடைய வேட்பாளரும் ஒரு வன்னியர் பாஜகவினுடைய சார்பாக பாமக போட்டியிடுது அவரும் வன்னியர் ஆனா நாம் தமிழ கட்சி வன்னியர் இல்ல இதுதான் உண்மை அவங்க ஏதோ ஒரு சமூகம் சமூகம் அப்ப இந்த இடத்துல இந்த சமூகத்தை சார்ந்தவரை நிப்பாட்டினாதான் வெற்றி பெற முடியுங்கிற ஒரு இது இருக்குல்ல நடைமுறை இருக்குல்ல அதான் காட்டுறாருல அதுதான் மாற்றத்திற்கான ஒரு பிரச்சனை நாங்கள் சொல்கிறோம் இப்போ எப்படின்னா இஸ்லாமியருடைய தொகுதியில் இஸ்லாமிய இஸ்லாமியராக தான் நிப்பாட்டணும் இது கிறிஸ்தவருடைய தொகுதி இங்கே கிறிஸ்தவராக தான் நிப்பாட்டணும் இது நாடார் தொகுதி இது தேவர ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே தமிழர்களுடைய தொகுதி தமிழர்களை வேட்பாளராக நீங்கள் எங்கே நிப்பாட்டணும் வெற்றி பெற முடியுங்கிற ஒரு நிலையை நாங்கள் மாற்றி காட்டுவோம் அது நாம் தமிழ் கட்சி காட்டும் அது உடனே நடக்குமா இந்த தேர்தலிலே நடத்தப்படுமான்றது இல்லை நான் என்ன கேட்குறேன் உடனே நடத்தப்படுமானா நாம் தமிழ் கட்சி ஆரம்பிக்கும் போது ஒன்று புள்ளி ஒன்று விழுக்காடு வாக்கு வாங்கும் போது எவ்வளோ ஏழனமாக பேசினாங்க அடுத்த தேர்தலில் நாம் தமிழ் கட்சி இருக்காது பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் நாம் தமிழ் மூணு புள்ளி நாலு விழுக்காடு வாங்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தேர்தலில் சந்திக்கிறாங்க அதுக்கு பின்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் சந்திக்கிறாங்க இப்போ அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக இருக்கு இப்போ ஐயா வைக்கோ இருக்கார் எத்தனை ஆண்டுகளாக அரசியல் இருக்காரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்காரா தேமுதிக எதிர்கட்சியாக இருந்தது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியிலிருந்து மக்கள் தூக்கி அறிஞ்சிட்டாங்க பாட்டாளி மக்கள் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா அப்போ ஒரு மாற்றத்தை நாம் தமிழக கட்சி நிகழ்த்தி காட்டியிருக்கா இல்லையா இங்கே அதிமுக திமுக அதுக்கு அடுத்ததாக ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக இங்க இருக்கிறது நாம் தமிழ் கட்சி இருபத்தைந்து ஆண்டுகளை போராட்டத்துக்கு பின்பாக தான் அதுவும் திமுகவினுடைய கூட்டணியோட தான் இன்றைக்கி வீசிக்கவே வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்காங்க ஒன்றும் இல்லை வடபழனி இருக்குது வந்து போரூர் போகிற வழி ஐயா ஸ்டாலின் அவர்களே ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வேணா ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த சாலையில் போய் ஓரமணிக்கே சொல்லலாம் நின்று வர அந்த வாகனங்கள் போகும்போது எவ்வளோ புகை எவ்வளோ மண் தூசு எவ்வளோ ஒரு இந்த சென்னையை வந்து எவ்வளோ பொல்யூஷன் மாதிரி போச்சு மெட்ரோ ஒர்க் நடக்குது சாலைகள் சரியில்லை ஐயா ஸ்டாலின் அவர்கள் அந்த சாலையில் பயணம் பண்ணுறாங்கன்னா அந்த சாலையை போட்டுருக்கும் பயணம் பண்ணுவாரா முடியாது இல்லை அண்ணன் உதயநிதி அவர்கள் வந்து ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் அந்த வடபழனி சீனில் வந்து நிற்பாரா இல்லை நீங்கள் காலையில் அந்த அலுவலகத்துக்கு வீட்டிலேருந்து சாலைகள் எங்கேயாவது சரியா இருக்கா முறையில் த த இங்கே சென்னையில் வந்து சீனலை சரியாக பயன்படுத்துகிறாங்களா சென்னையில் ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்கும் காவல்துறை ரொம்ப சரியாக இருக்கா எவனா ஹெல்மெட்டு போலி அவனை நீ பிடிக்கிற எவனா ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணுறானா அவனை பிடிக்கிற ஏன் அந்த கலாச்சாரம் கழிச்சிடும் அவனால் பிடிக்க முடியல அவங்ககிட்ட அவன் வீரத்தை கட்டுறல்ல ஹெல்மெட்டு போல் நாயிரரூவா ஃபைன் போடுவோம் அவன் அவங்ககிட்ட உங்க வீரத்தை கட்டல அந்த காவல்துறைக்கு நான் கேட்கறேன் வீரத்தை கட்டல கள்ளச்சரம் காய்க்கிறோம் ஏன் முடியல கஞ்சா வைக்கிறோம் ஏன் இப்போ பிடிக்க முடியல காவல்துறைக்கு தெரியாமல் ஒட்டும் கஞ்சா வைக்கிறோம்னா இதில் வர ஸ்காட்லாந்து யாடு அடுத்து தமிழ்நாடு காவல்துறை தான் பெருமையாக பேசுகிறது நான் காவல்துறை குற்றம் சொல்லலை காவல்துறையில் நல்ல அதிகாரிகளும் இருக்காங்க நேர்மையான அதிகாரிகளும் இருக்காங்க உண்மையும் நேர்மையாக உழைக்கக்கூடியவர்களும் இருக்காங்க ஆனால் ஒரு சில பேர் செய்யக்கூடிய தவறுகளால் ஒட்டுமொத்த காவல்துறைக்கும் இது எவ்வளோ பெரிய இழுக்காக இருக்குது இப்போ போக்குவரத்து துறையில் நான் பார்க்குற தினமும் நான் சாலைகளில் போகும்போது நான் இருசக்கர வாகனங்களில் பயணிக்கும் போது பார்க்குறேன் எத்தனை அந்த போக்குவரத்து காவலர்கள் வந்து எத்தனை பேர் அந்த வெயிலில் நின்றுக்கிட்டு அந்த ட்ராஃபிக்கை கிளியர் பண்ணுறாங்க அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் முதல்ல ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கீங்களா அவங்களால குடிக்கிறதுக்கு தண்ணி இந்த அரசு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கா அவங்களுக்கு ஒரு நிலர்கொடையை அது மூலம் சரியான முறையில் இருக்கா இன்றைக்கி காவல்துறையினர் வந்து ஒரு விடுப்பு எடுத்துகிட்டு போக முடியுது தீபாவளியோ பொங்கலோ இல்லை ஒரு ரம்ஜானோ ஒரு பக்ரீதோ இல்லை ஒரு கிறிஸ்மஸோ தன்னுடைய மனைவி குழந்தைகளோட நான் இருக்கணும்னு நினைப்பாங்கன்னு நினைக்க மாட்டாங்களா ஆனால் அந்த காவல்துறை வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் இருபத்தி நான்கு மணி நேரம் டியூட்டி பார்க்கணும் அவங்களுக்கு என்ன மாற்றத்தை நீங்கள் கொடுக்க போகிறீங்க இதெல்லாம் ஏன் யோசிக்க மாட்டேங்கிறீங்க நம்ம காவல்துறை ஒரு தப்பு பண்ணுறாங்க இப்போ நானே சொல்கிறேன் காவல்துறை ஒரு தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம் ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு கஷ்டம் இதை தான் நான் அவர்கள் தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்காரு ஒரு காவல் ஒன்றும் இல்லை ஒரு பெண் காவலர் வந்து காலையிலேருந்து இருந்து மாலை வரைக்கும் அங்கே நிற்கிறாங்க ஒரு சிறுநீர் கழிக்கிறாங்கன்னா அவங்க எங்கே போவாங்க ஒரு சாலையில் நிற்கிறாங்களே பெண் காவலர் போக்குவரத்தை கிளியர் பண்ணிட்டு அவங்க அவங்களை நீங்கள் நினைச்சு பார்க்குறீங்களா அப்போ இந்த அரசு யாரையுமே நினைக்கிறதில்லைங்க காவல்துறையினர் நினைக்கிறது இல்லை செவிலியர்களையும் நினைப்பதில்லை ஆசிரியர்களையும் நினைப்பதில்லை போக்குவரத்து நினைப்பதில்லை பொதுமக்களையும் நினைப்பதில்லை அவங்களுக்கு என்னென்னா சுயநலவாதிகள் இந்த திமுகவை சார்ந்தவர்கள் குறிப்பாக சொல்லணும்னா இந்த திராவிட சித்தாந்தம் கொண்டவர்கள் ஒரு சுயநலவாதிகள் நான் நல்லா இருந்தால் போதும் என் வீட்டில் பிள்ளைங்க நல்லா இருந்தால் போதும் என் எப்படி வேணா குடிச்சு கெட்டுப்போ கஞ்சா அடிச்சுப்போ இல்லை எந்த போதை பழக்கத்துக்கு வேணால் நீ அடிமையாகி நாடு நாசமாக போட்டோம் எனக்கு ஓட்டு போடுற இல்லை ஓட்டு போடும்போது போது ஆயிரவா நான் கொடுக்குறேன்னா நல்லா குடி நல்ல கறி மீன் எடுத்து நல்லா சாப்பிடு அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு கஷ்டத்தை அனுபவி இதுதான் நடக்குது சார் ஆக்சுவலாக ஒரு இங்கிலீஷ் ஒரு ப்ராபாப் இருக்குது இன்கன்வீனியன்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு இடையூறு வந்து நாளைக்கு உங்களுக்கு சுதந்திரமா இன்னைக்கு இன்னைக்குன்னா இடையூறு எத்தனை ஆண்டுகளாக நாங்கள் இந்த இடையூரை சந்திப்பது ஒரு நாள் ரெண்டு நாள் சந்திச்சா பரவாயில்லையே இப்போ நீங்க சொன்ன இதே வாக்கியத்தை தான் ஒவ்வொரு மெட்ரோடைய பிளேட்லையும் போட்டு வச்சிருக்கிறாங்க இன்னைக்கு நீங்க வந்து இடையூறு சந்திச்சுட்டு போங்க நாளைக்கு நிம்மதியாக இருக்கலாம் அறுபத்தி எழுபத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆயிடுச்சு எழுபத்தி ரெண்டு ஆண்டுகளாக நாங்கள் இடையூரை சந்திச்சுட்டே இருக்க முடியும் ஒரு வருஷம்னா பரவாயில்ல ஒரு ரெண்டு வருஷம்னா பரவாயில்ல எழுபத்தி ரெண்டு வருஷமா நாங்க நீடி நம்ம உடனே ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்க முடியாது சார் ஒரு ரெண்டு வருஷமா உங்களால ஒரு ஒரு மாற்றத்தை பண்ண முடியல

தேர்தலை வச்சு இந்த வெற்றியை வச்சு நம்ம கணக்கிட முடியாது வர இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் இன்னைக்கு நிகழ்ச்சியில கடந்துட்டு நிறைய விஷயங்களை மக்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி சார் நன்றி